இடையில அடுத்ததா வரப்போறது MIT பாய்ஸ். வெல்கம். எப்பவுமே ஒரிஜினல் அப்படின்றது ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கும். என்னதான் காப்பி அடித்தாலும் ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கும். நம்ம கண்ணாடியை பார்க்கும்போது கண்ணாடியத்தில் உருவத்துக்கும் நமக்கும் நடக்கிற ஒரு சின்ன போட்டி. அதில் யார் வின் பண்ணுறா, ஒரிஜினலா இல்லை உருவமானது தான் கான்செப்ட். நல்லா ஒரு இன்டெலிஜென்ட் காமெடி. ஒரு ஒரு எட்டு பேர் ஒம்பது பேர் அந்த மாதிரி வந்து கலக்குவீங்க. இந்த தடவை ரெண்டே பேரா நச்சுன்னு பண்ணீங்க. இது நகைச்சுவை மட்டும் இல்லை,
சிந்திக்கக்கூடிய அளவில் உள்ள காமெடி. எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் தெரியாமல் நாமளே முழிக்கும் போது கடைசியில் தான் தெரியுது யார் டூப்ளிகேட் யார் ஒரிஜினல்னு. அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க, நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட எடுபடாது. ஸோ இது சாதாரண காமெடி இல்லை, வெரி இன்டெலிஜென்ட் காமெடி. ஓகே, நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க இல்லைங்களா? அதாவது உங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. நாங்கள் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் வந்து மேடைகள் தான் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் காலேஜாக இருந்தது. இன்டர் காலேஜ் காம்படிஷன் தான் நடக்கும், அங்கே போய் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், கப்பு தருவாங்க, வாங்கிட்டு வந்துடுவோம், யாருக்குமே வெளியே தெரியாது. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் என்னன்னாக்கா தொலைக்காட்சி வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து வர்றீங்க, எத்தனையோ லட்சம் பேர் வந்து இதை பார்க்குறாங்க, ரெண்டு பேரும் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க, நல்ல ஒரு சின்ன நூல் கூட வழங்காமல் ரெண்டு பேரும் கரெக்டாக பண்ணீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு.